நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பாக்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.john-giftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். எல்லாமே யோகம்தான். ஒருவருக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறது ஒரு யோகம், லக். சரியான இடத்துல சரியான நேரத்தில் எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் லக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது உங்கள் வாழ்க்கையில் சில சாதகமான சூழல்கள் உண்டாகலாம். ஆண்டவர் திறக்கிற அந்த வாசல்களை ஒருவராலும் அடைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான சாதகம் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் இருப்பீங்க, சரியான நபரை சந்திப்பீங்க, திடீர்னு எல்லா விஷயங்களும் மாறும். இதெல்லாம் சரிதான். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உதவி செய்கிற மற்ற செயல்பாடுகளை நீங்கள் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு தருணமாக இருக்கும். நான் இதை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி பேச விரும்புகிறேன். ஏன்னா நிறைய மக்கள் இதை மறந்துடுறாங்க, அவங்கள குழப்பிக்கிறாங்க. சாதகமாக ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு லக்கு மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ரெபேக்கா சரியான நேரத்தில் சரியான இடத்துல அந்த மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க தயாராக இருந்தாங்க. முன்ன பின்ன அவரை தெரியாது ஒரு உதவியாக செய்கிறாங்க. அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு. ஈசா கூட மனைவியாக அவங்கள மாற்றினது அதுதான். ரூத், போவாஸ் அவங்கள எடுத்துக்கோங்க, சரியான நேரத்தில் சரியான இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த காலையில் வயலுக்கு போவாஸ் போகிறாரு, அதே நேரம் ரூத்தும் வயலில் இருக்கிறாங்க. சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது யோகம் அல்லது லக் இல்லை. எப்பவும் சோம்பேறித்தனமாக ஒன்றும் செய்யாமல் பொழுத போக்கிட்டு ஆண்டவர் எனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல உதவி செய்வாருன்னு கனவு காண்றது இல்லை இது. நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. நிறைய பேர் சொல்வாங்க, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் செய்கிற மாதிரி நடிக்கலான்னு சொல்லுவாங்க. நாம் அதை செய்யவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன், எவரெஸ்ட் மலையில் ஏறணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நேராக ஹெலிகாப்டரில் அதோட உச்சிக்கு போய் ஹே நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கொண்டாட முடியாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் ரொம்ப பெரிய உயரத்தில் இருப்பீங்க. ஆமாம், பரலோகத்தில் இருப்பீங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் கடக்க வேண்டிய விஷயங்களை கடக்காமல் அந்த உயரத்துக்கு போக முடியாது. உங்களோட இலக்குக்கு நேரே போகிறதுக்கு உங்களை ஆயத்தமாக்குற விஷயங்களை செய்யாமல் நீங்கள் அங்கே போக முடியாது. சரியான நேரத்தில் ஆண்டவர் சரியான கதவுகளை திறக்க போகிறார் அப்படின்ற சாதகமான விஷயங்களை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, பாருங்கள் ரூத்தும் போவாஸும் எப்படி சரியான நேரத்தில் சரியான இடத்துல சந்திச்சாங்க, அது லக்கு தானே. ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ரெபேக்கா தண்ணி எடுக்க போனாங்க, வாழ்க்கையே மாறிடுச்சு. ரூத்துக்கு எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கன்னு நாம் ஒருவேளை சொல்லுவோம். ஆண்டவரோட சகாயம் அல்லது அவர் நமக்கு காட்டுற சாதகம் லக் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம். இல்லைங்க, ஆண்டவர் காட்டுற சகாயம் லக்கு இல்லை, அது யோகம் இல்லை. ரெபேக்கா தண்ணி எடுக்க போக வேண்டியிருந்தது. அது சரியாக அந்த நேரமாக இருந்திருக்கு. மட்டுமில்லை, அவங்க ஏற்கனவே கனிவான ஒரு பொண்ணாக இருந்தாங்க. அந்த நபருக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு பொதுவாக ஜனங்க சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி நடக்கலைங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக ஒன்றும் செய்யாமல் உட்காந்து ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் எனக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி கதவுகளை திறக்கலை? ஆண்டவர் ஏன் எனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல உதவி செய்யலை? ஆண்டவர் ஏன் இதை என் வாழ்க்கையில் செய்யலை? நான் ஏன் ஆண்டவரோட சகாயத்தை என் வாழ்க்கையில் பார்க்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு முக்கியமான சாத்தியத்தை சொல்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஓரமாக ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் ஏதாவது பெரிய விஷயத்தை செய்யணும்னு அவரை எதிர்பார்க்கறது சரியில்லை. அது யோகமோ லக்கோ இல்லை. ரெபேக்கா எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்து ஒரு லக்கு மாதிரியான விஷயம் இல்லை அது. கவனிங்க, சில குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் ஏமாற்றலாம். அதுதான் அவங்க தண்ணி எடுக்க போன ஒரே ஒரு நாளாக இருக்கலாம். அவங்க ஒருவேளை கனிவான ஆளாக இருக்கலாம். தண்ணி கேட்ட ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே அவங்க உதவி செய்ய விரும்பி இருக்கலாம். கனிவாக நடக்கிற மாதிரி நீங்களும் கூட நடிக்கலாம். நான் ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் உதவி செய்வேங்க அப்படின்னு நம்மளால் ஏமாற்ற முடியும். நான் ரொம்ப அன்பானவங்க, அக்கறையாக பார்த்துப்பேங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஏமாற்றலாம்.
ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ரெபேக்கா ஒரு நாளும் தண்ணி எடுக்க போயிருக்கவே மாட்டாங்க, அன்னைக்குன்னு பார்த்து போனாங்க, இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு. ஆனால் கவனிங்க, அவங்க எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஒட்டகமும் சராசரியாக 20 gallon தண்ணி குடிக்கும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கனிவாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், அன்பு காட்டுற மாதிரி நடிக்கலாம், அக்கறையாக கவனிக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனால் சில விஷயங்களில் ஏமாற்றவே முடியாது. அந்த வேலையை செஞ்சு முடிக்க தேவையான உடல் வலிமை இருக்குதே, அதில் ஏமாற்றவே முடியாது. ரெபேக்கா கனிவாக இருக்கிற மாதிரி ஒருவேளை நடிச்சிருக்கலாம், அவங்க அப்படி செய்யலை, ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். அவங்க கனிவாக இருக்கிற மாதிரி கூட நடிச்சிருக்கலாம், ஆனால் அங்கே இருந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்க அவங்களுக்கு தேவையான உடல் வலிமை இருக்குதே, அதில் அவங்க ஏமாற்றவே முடியாது. அவ்வளோ ஒட்டகங்களுக்கு ரெபேக்கா தண்ணி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வழக்கமாக தண்ணி எடுக்கிற நபர்னு அர்த்தம். அதனால தான் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சுது. இதைத்தான் நிறைய பேர் கவனிக்க தவறிடுறாங்க. எப்படியாவது அதை சாதிக்கிற வரைக்கும் நடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது நடக்காது. ஏன்? ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த சூழலுக்கு போகிறதுக்கு நீங்கள் சில வேலைகள் செஞ்சு தயாராகணும். அந்த அற்புத சூழலை கையாள தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். யோசிச்சு பாருங்க, ரெபேக்காளுக்கு நல்ல மனசு, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியலை, மயங்கி விழுந்துடுறாங்க, அல்லது ரொம்ப களைச்சி போயிடுறாங்க, பாதியிலேயே விட்டுட்டாங்கன்னு வச்சுப்போமே, என்ன நடந்திருக்கும்? நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. நல்ல மனசும் விசுவாசமும் இருந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிக்க தேவையான உடல் வலிமையும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோட சுமையை சுமக்க பலன் உங்களுக்கு இருக்கணும். அது நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் எப்போவாவது அப்பப்போ செஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஒரு பழக்கமாக அதை நீங்கள் மாற்றிக்கணும். ரெபேக்கா வழக்கமாக அதை செய்கிற நபராக இருந்ததுனால தான், அவங்க சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க சொன்ன வேலையை அவங்களால செஞ்சு முடிக்க முடிஞ்சுது. அதனால தான் அவங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைச்சிது. குறுக்கு வழிகளை தேடினா அல்லது நடித்து சமாளிக்க நினச்சா உங்களால் நிச்சயமாக அதை செஞ்சு முடிக்க முடியாது. நீங்கள் அதுக்கு ஆயத்தப்படணும். ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை கடந்து போகணும். யோசேப்பு மாதிரி நானும் அரமனைக்குள்ளே போவேன், தாவீது மாதிரி நானும் சிங்காசனத்தில் உட்காருவேன்னு எல்லாரும் சொல்லலாம். அவங்க ஒன்றும் சும்மா விடுமுறையில் போய் அங்கே உட்காரல. யோசேப்பு எடுத்துக்கோங்க, அரமனைக்குள்ளே போகிறாரு. பல வருஷங்களாக பல பேருக்கு சாப்பாடு உணவு ஆயத்தம் பண்ண திட்டம் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய திட்டம், இவ்வளோ சும்மா அவர் தோல் மேலே இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளில் பலர் அதெல்லாம் மறந்துடுறோம். சும்மா உட்காந்து ஆண்டவர் என்ன எப்போ அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போவார்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை சமாளிக்க எவ்வளோ திறன் வேணும்னு உங்களுக்கு தெரியாது. இதையே உங்களால் சமாளிக்க முடியலைன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சமாளிப்பீங்க? அதனால தான் சொல்கிறேன், ப்ராசஸ் வழியாக சில ஆயத்தங்களை நாம் செய்யணும். ஏமாத்தவோ நடிக்கவோ குறுக்கு வழிகளை தேடவோ கூடாது. ரெபேக்காவை பாருங்கள், அவங்க வழக்கமாக அதை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால தான் வாய்ப்பு வரும்போது அவங்க தயாராக இருந்தாங்க. போவாஸ் எடுத்துக்கோங்க, அவர் சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு நான் ஏன் வயலுக்கு போகணும், அவரவர் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு அவர் சோம்பேறித்தனமாக இருந்தார்னா அவர் ரூத்தை சந்திச்சிருக்க மாட்டார். அவர் தன்னோட வேலையில் ஜாக்கிரதையாக இருந்ததுனால தான் அது நடந்தது. சரியான பாதை வழியாக குறுக்கு வழியை நாடாமல் போனால் வாழ்க்கை புரட்டி போடுற தருணங்களை நீங்கள் சந்திப்பீங்க. திடீர்னு சரியான நபரை சந்திப்பீங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். உடனே விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இதை கேட்கிற ஜனங்களுக்கு முன்னாக சொல்லட்டும், இதை கேட்கிற ஜனங்களில் தாக்கத்தை உண்டாக்கட்டும். கர்த்தாவே, தங்களோட வேலையில் அவங்க இறங்கும் போது குறுக்கு வழியை நாடாமல் சமரசம் செய்யாமல் முறைப்படி நீர் அவங்களுக்காக வச்சிருக்கிற எல்லாத்தையும் கடந்து உம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்கட்டும். அப்படியே உம்முடைய ராஜ்யத்தை கட்டட்டும். உமக்கே சகல மகிமை கனம் துதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.